2.3 kilometer நீளம் கொண்ட இந்த பாம்பன் பாலத்தை 140 தூண்கள் தாங்கிக்கிட்டு இருக்கு. பாம்பன் பாலம் கட்டும் சமயத்துல கடல் கொந்தளிப்பும் சீற்றங்கும் அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. இந்த பாலம் கட்டுவதற்கு குஜராத்ல இருந்து வேலையாட்களை வர வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாசமும் 10 கப்பல்கள் இந்த தூக்கு பாலத்தை கடந்து போகுது. ஒவ்வொரு வாரமும் ஒரு முறையாவது இந்த தூக்கு பாலத்தை தூக்குவாங்களாம். இயந்திரங்கள் மூலமா இந்த தூக்கு பாலத்தை தூக்கினாலும் 2007 முன்னாடி வரைக்கும் மனிதர்கள் தான் இந்த தூக்கு பாலத்தை தூக்கியிருக்காங்க. பாம்பன் பாலம் 1911 கட்ட ஆரம்பிச்சு 1914 கட்டி முடிச்சு 1915 தான் திறந்திருக்காங்க. இந்த ரயில் பாலம் இந்திய பாலங்களின் ராணியின் கூட ஒரு பேர் இருக்கு. இந்த பாலத்தை கட்ட சுமார் 18,000 டன் ஜெல்லி கற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுவும் சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கு. 1915 இந்த பாலத்தை கட்டுவதற்கு சுமார் 299 லட்சம் செலவாயிருக்கு. 2007 பிறகு இந்த ரயில் பாதையை அகல ரயில் பாதையை மாத்திட்டாங்க. அதே சமயம் தூக்கு பாலத்துக்கு இயந்திரங்களையும் பொருத்திட்டாங்க.